That is great. Friends, if you look at Fiat 1.3 multijet VGT engine, then I assemble a full engine assembly video. If you look at Fiat linea, you can see Fiat Punto engine. This is the same. This is the Fiat linea engine. But 1.3 is the customer subscriber. The subscriber is the same. The engine is the assembly in the video. Friends. Friends, இந்த இன்ஜினை நான் டிஸ்மேண்டிங் பண்றதுக்கு முன்னாடி என்ன கம்ப்ளைன்ட்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஓவர் ஹீட்ல வந்து பாத்தீங்கன்னா பிஸ்டன் சீஸ் ஆயிடுச்சு. அந்த பிஸ்டன் சீஸ் ஆனவன அந்த பிஸ்டனோட ஒரு போர் சைடு ஃபுல்லா சீஸ் ஆனா அந்த போரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவலா தேயும். அப்ப ஓவரா தேயும் போது பாத்தீங்கன்னா பிஸ்டனோட ஸ்லாப்பிங் நாய்ஸ் இந்த உங்களுக்கு டக டக டக்னு அடிக்கும். இந்த நாய்ஸ் வந்து இதுக்காக தான் நான் இந்த இன்ஜினை டிஸ்மேண்டிங் பண்ணி மிஷின் ஷாப் காமிச்சேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ நான் ஃபுல்லா எரேஸ் ஆயிடுச்சு என்னோட மொபைல். அதனால தான் நான் உங்களுக்கு அதை டீடைலா நான் போடல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட அசம்பிள் வீடியோ தான் நான் போடுறேன். ஏன் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டன் வந்து உங்களுக்கு சீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது காரணம் வந்து நான் இப்போ நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக ஒரு வண்டி வந்து ரன்னிங்கில் போகும்போது பார்த்தீங்கன்னா ரேடியேட்டரோட ஓஸ் உங்களுக்கு கட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு, அதாவது நான் இன்ஜினோட சைடில் அவுட்டரில் சொல்கிறேன், அந்த சைடில் ஏதாவது ஒரு ரேடியேட்டரோட ஓஸ் கட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த ஓஸ் கட் ஆனோடனே இன்ஜின் ஓவரீட் ஆகி ஓரளவுக்கு நின்றோம். ஆனால் இன்ஜின் பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு தண்ணி இருக்கும், அந்த கூலண்ட்டு தண்ணியும் அது வந்து இருக்கும். ஆனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினில் எதுவும் சீஸ் ஆகாது. ஆனால் இன்ஜினோட பிளாக்கில் இருக்கிற பைப் லைனில் ஏதாவது உங்களுக்கு பைப் கட் ஆயிடுச்சுன்னா, இப்போ இந்த பைப்போ பைபாஸ் பைப்போ இல்லை ஒரு வாட்டர் பம்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு லீக் வந்துச்சுன்னா அந்த பிளாக் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ட்ரை ஆகிடும் இன்ஜினு. அப்போ அந்த பிளாக் ஃபுல்லாக ட்ரை ஆகும்போது ஓவர் ஹீட் ஆகும்போது அந்த பிளாக்கில் வந்து பிஸ்டன் வந்து உங்களுக்கு அலுமினியத்தில் இருக்கும். அப்போ பிளாக் வந்து உங்களுக்கு ஓவர் ஹீட் ஆகும்போது பிஸ்டன் வந்து லாக் ஆகும். அந்த லாக் ஆகிறதுனால பிஸ்டன் சீசிங் கம்ப்ளைண்ட் வரும். இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கில் எப்போவுமே வாட்டர் பம்ப்லையோ இல்லை பிளாக்லேயோ ஏதாவது ஒரு லைன் வந்து உங்களுக்கு வாட்டரோட லைன் உங்களுக்கு லீக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ட்ரை இன்ஜின் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்டன் உங்களுக்கு சீஸ் ஆகிடும். இந்த இன்ஜின் அதே கம்ப்ளைண்ட் தான். அதனால் எப்போவுமே நீங்கள் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. மெயின்டைன் பண்ணி ஓட்டும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. அதே பக்கத்தில் நீங்கள் போயிடலாம் அப்படின்னு நினச்சி போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடனே சீஸ் ஆகிற கம்ப்ளைண்ட்லாம் வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் அதுக்கு தான் மிஷின் ஷாப்புக்கு போயிட்டு வந்தது. எப்போவுமே மிஷின் ஷாப்புக்கு போயிட்டு வந்தோம்னா அந்த பிளாக்கை வந்து நீங்கள் திருப்பி ஒரு வாட்டி வாட்டர் வாஷோ இல்லை க்ளீன் பண்ணிடுங்க. அந்த ஆயில் ஹோல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிங்க. இப்போ எட்டுக்கு ஒரு ஆயிலோட சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் தான். இந்த ஹோல்ஸ் வழியாக தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் கேலரியிலேருந்து, அதாவது ஒரு ஃபில்டர்லேருந்து ஃபில்டர் ஆன ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் கேலரியில் எல்லா கிராங்க்ஷாஃப்டோட எல்லா பேரிங்கே போகும். அதே மாதிரி அதே ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஹோல்ஸ், இந்த ஹோல்ஸ் வழியாக வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்டோட எல்லா பார்ட்டுக்கும் வந்து ஆயில் சப்ளை ஆகும். இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடைப்பு எதனா இருக்கான்னு ஒரு அடி செக் பண்ணிங்க. நல்லா உங்களுக்கு க்ளீனாக இருக்கா எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு அடி நீங்கள் செக் பண்ணிங்க. இந்த மாதிரி ஆயில் லைனில் ஏதாவது ஒரு பிளாக்னால் நீங்கள் மேனுவலாக அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் க்ளீனாக தெரிஞ்சிடும். இதெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லா இருக்குன்னா ஒரு ஏர் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அசம்பிள் பண்ண ஆரம்பிங்க. இப்போ நான் இது எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி இந்த பிளாக்லாம் வந்து பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் உள்ளே பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூலண்ட்டு மெயின்டைன் பண்ணுறதுனால தான், இவ்வளோ ஒரு ஃபினிஷிங் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கூலண்ட்டு மெயின்டைன் பண்ணுறதுனால தான். இதில் தண்ணியை ஊற்றி நீங்கள் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் அரிச்சு போயிடுச்சுன்னா உங்களுக்கு தண்ணி போகிற பேசேஜ் கம்மியாயிடும். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. இப்போ நான் இந்த பிளாக்கை வந்து நான் அசம்பிள் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்ஜின் பிளாக்கில் வந்து என்ன ஃபிட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் இன்ஜெக்டர் தான். இது ஆயில் ஸ்ப்ரே ஜெட்டு ஆயில் கூலிங் ஜெட்டு எல்லாமே சொல்லுவாங்க. ஒரு பிஸ்டனோட போருக்கும் பிஸ்டனுக்கும் பிஸ்டனோட பின் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் கண்டினியூவாக ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்ப்ரே ஜெட் வருது. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது தான் நான் ஃபிட் பண்ணோம், இது தான் நான் இப்போ ஃபிட் பண்ணுறேன். இப்போது இதுக்கு முன்னாடி இதை எப்படி செக் பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸை மட்டும் நான் உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணி காட்டுறேன். ஆயிலோட இன்லெட் போட்டு இது தான். இப்படி தான் ஆயிலுக்கு எப்போவுமே உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னா இப்படி தான் உங்களுக்கு ஆயில் ஸ்ப்ரே பண்ணோம். இப்போ இதே மாதிரி நான் நாளைத்தையும் செக் பண்ணுறேன். ஸோ ஸ்ப்ரே ஜெட்டை நீங்கள் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் பேரிங் தான். மெயின் பேரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்ஸ் இருக்கிற டைப் உங்களுக்கு பிளாக்கில் வரும், ஹோல்ஸ் இல்லாத டைப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே கேப்பில் வரும். இப்போ நான் மெயின் பேரிங் காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்கில் வரும், இதுதான் உங்களுக்கு ஆயில் சர்க்குலேஷன் வரும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப்பில் போல்ட் இல்லாத தான் வரும். அதே மாதிரி இதோட ரேட்டும் காட்டுறேன். இப்போ நான் அந்த பேரிங்கை நான் ஃபிட் பண்ணுறேன். பேரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாட் வரும், அந்த ஸ்லாட்டில் தான் நீங்கள் உட்கார வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேரிங்கை ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராங்க் ஷாஃப்ட் தான் ஃபிட் பண்ணோம். நான் இப்போ கிராங்க் ஷாஃப்ட்டை க்ளீன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட். ஒரு பிஸ்டன் மேலே கீழே போயிட்டு வரது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஒரு இன்ஜினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்ட்ரோக் வரும், அதாவது செக்ஷன் கம்ப்ரஷன் பவர் எக்ஸாஸ்ட்னு வரும். அந்த பவர்ன்ற ஒரு ஸ்ட்ரோக்கில் வந்து ஒரு எனர்ஜி உங்களுக்கு கைனடிக் எனர்ஜி கிடைக்கும். அந்த கைனடிக் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுன் எனர்ஜி தான் கிடைக்கும். அந்த டவுன் எனர்ஜியை வந்து ஒரு ரொட்டேஷன் எனர்ஜியாக மாற்றுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராங்க்ஷாஃப்ட்டோட வேலை. ஒரு சைக்கிள், ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு சைக்கிள் பெடல் எடுத்துங்க, ஒரு சைக்கிள் பெடலில் நீங்கள் ஒரு மிதிக்கிறீங்கன்னா அந்த பெடல் வந்து திருப்பி அடுத்த பெடல் உங்களுக்கு மேலே வரும். அதே சிஸ்டம் தான் பார்த்திங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கும், அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே இருக்கும். இப்படி தான் உங்களுக்கு மாறி மாறி வரும். இதே வந்து பார்த்திங்கன்னா 6 சிலிண்டருக்கு இன்னும் உங்கள்கிட்ட ஒரு மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. எப்போவுமே ஒரு கைனடிக் எனர்ஜியை வந்து ஒரு ரொட்டேஷன் எனர்ஜியாக மாற்றுறது தான் இந்த கிராங்க்ஷாஃப்ட்டோட வேலை. பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைக்கிள் பெடல் தான். இப்போ நான் இந்த உங்களுக்கு கிராங்க்ஷாஃப்ட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். எப்போ நீங்கள் கிராங்க்ஷாஃப்ட்டை ஃபிட் பண்ணுறதுனால அதோட ஆயில் கேலரி ஆயில் ஹோல்ஸில் நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க. ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு வந்து ஒரு நிமிஷத்துக்கு 1000 சுற்று இந்த இன்ஜின் ஐடிலிங்கில் மட்டும். ஹை ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6000 RPM வந்து இந்த இன்ஜின் ஓடும். இந்த ஷாஃப்ட் வந்து அந்த இன்ஜின் ஓடுதுனாவே இந்த ஷாஃப்ட்டை அவ்வளோ சுற்றும். அதனால் எப்போவுமே இதில் வர பார்த்திங்கன்னா ஆயில் ஹோல்ஸ் நீங்கள் கரெக்டாக இருந்தால், ஆயில் சர்க்குலேஷன் நல்லா இருந்தால் தான் இந்த ஷாஃப்ட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஷாஃப்ட் உட்கார்ற இடத்துக்கெல்லாம் நான் பேரிங்லாம் நான் அப்ளை பண்ணிட்டேன், ஆயிலெலாம் நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நான் இன்ஜின் பிளாக்கில் காட்டுறேன். இப்போ நான் ஷாஃப்ட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே உங்களுக்கு கிராங்க்ஷாஃப்ட்டோட கேப் போல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டார்க் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இன்ஜினோட பார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போல்டுங்க டைட்டுக்கு டார்க் தான் யூஸ் பண்ணோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 45 LP pound வச்சுருக்கேன். இப்போ நான் டார்க் இதுக்கு அடிக்கிறேன். இந்த மாதிரி டார்க் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த போல்டு எல்லாமே ஈவனாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் இது டார்க் இல்லாமல் நீங்கள் டைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போல்டு நல்லா எனர்ஜி ஆகும், லாஸ்ட்டு போல்டு பார்த்திங்கன்னா அந்த எனர்ஜி இருக்காது. அப்போ உங்களுக்கு இன்ஜினில் அணியவனாக படியும்போது பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வரும். ஏன்னா இது ஒரு சுற்றுற மெயினான ஷாஃப்ட். இது இதில் நீங்கள் பேலன்ஸாக நீங்கள் டைட் பண்ணும்போது மட்டும்தான் அந்த ஷாஃப்ட் வந்து உங்களுக்கு வைப்ரேஷன் இல்லாமல் இருக்கும். இப்போ இது கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கேப்போட போல்ட்டை டைட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் பேரிங் சீல் தான். இப்போ இந்த ரியரோட ஆயில் சீலை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த இதுதான் ரியரோட ஆயில் சீலை. சீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எப்படி சீட்டிங் ஆகும்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு சீட் ஆகும். ஏன்னா உங்களுக்கு ஓல்டு டைப் வண்டிங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு டைப் இன்ஜின்லலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயில் சீலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாஃப்ட்டில் ஒரு சின்ன கோடு மாதிரி விழும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு லைன் வந்து உங்களுக்கு அதுலேருந்து லீக் ஆகிற கம்ப்ளைண்ட் வரும். ஆனால் இப்போ வர லேட்டஸ்ட் வண்டிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் சீல் வந்து இந்த ஷாஃப்ட் ஃபுல்லாகவும் உங்களுக்கு ஒரு 2 mm 3 mm வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ராப் பண்ணோம். அதுக்காக தான் இந்த டைப் சீல் வருது. இதை நீங்கள் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் தான் வச்சு அடிக்கணும். இது எதுவும் உங்களுக்கு இந்த ரிப்பு மடங்குற மாதிரி வச்சு அடிக்காதீங்க. இப்போ நான் இதில் அடிக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் டூல்ஸ் என்னடா இல்லை, அதனால் நான் இதை கொஞ்சம் கேர் பண்ணி அடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா சீலை அச்சிட்டேன். எப்போவுமே ஒரு சீலுக்கு வந்து நீங்கள் அதிகமாக பேஸ்ட்டு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கிரிப்பாக தான் உங்களுக்கு உள்ள சீட்டிங்காக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பிஸ்டன் தான் இன்ஸ்டால் பண்ணுறேன். எப்போவுமே நீங்கள் பிஸ்டனை வந்து நீங்கள் ரிங்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்டன் பின்னோட கஜன் பின்னோட லாக்கு பார்த்துங்க. ஏன்னா அந்த கஜன் பின் வந்து லாக்கு உங்களுக்கு கரெக்டாக சர்க்கிள் இப்போ எல்லாத்துலேயும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு சீட்டிங்க எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிங்க. அதேமாதிரி கனெக்டட் பேரிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி வச்சிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1x3 இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கம்ப்ரஷன் ரிங்ஸ் வரும். இந்த ஃபஸ்ட்டு கம்ப்ரஷன் ரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 mm ரிங்ஸ் வரும். இந்த ஃபியட் இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா 1.3 ரெண்டு டைப் இன்ஜின் வருது, ரெண்டு டைப் பிஸ்டனும் வருது. அந்த ரெண்டு டைப் பிஸ்டனில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று உங்களுக்கு 75 HP வரும், இன்னொன்று பார்த்திங்கன்னா 90 HP வரும். இந்த வண்டி இன்ஜின் பார்த்திங்கன்னா 90 HP. 90 HP-யில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் வரும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிஸ்டன் ரிங்ஸ் தான். பிஸ்டன் ரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்டனும் டிஃப்ரெண்ட் தான். ஏன்னா இது பிஸ்டன் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அதேமாதிரி இதில் வர ரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 mm ரிங்ஸ் வரும். இந்த ரிங்ஸோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 mm வரும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதில் விஜிடி டர்போ தான் வரும். உங்களுக்கு என்ஜினோட ஸ்லோ ஸ்பீடுக்கும் அந்த டர்போ உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கும், உங்களுக்கு ஹை ஸ்பீடுக்கும் ஆக்டிவாக இருக்கும் அந்த டர்போ தான் வரும். ஆனால் இதே 75 BHP வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டினரி டர்போ தான் வரும். ஒரு 2000 RPM மேலே போச்சுன்னா அந்த டர்போ தான், அப்போ தான் உங்களுக்கு டர்போ வந்து உங்களுக்கு உங்களுக்கு பூஸ்ட் ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது சிலிண்டருக்குள்ளே காற்றை உங்களுக்கு நல்லா அதிகமாக பம்ப் பண்ணி தள்ளுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2000 RPM மேலே தான். ஆனால் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ ஸ்பீட்லேயே உங்களுக்கு அந்த கம்ப்ரஷன் சாம்பருக்குள்ளே உங்களுக்கு காற்றை உங்களுக்கு பம்ப் பண்ணி தள்ளிக்கினே இருக்கும் இந்த விஜிடி டர்போன்றது. இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஜிடி டர்போ வரும். அதேமாதிரி வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ரஷனோட ரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 mm திக்னஸ் வரும். இதில் வந்து நீங்கள் 1.5 rings நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, தெரியாமல் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்ப்ரஷனோட ப்ராசஸ்ஸே வந்து உங்களுக்கு சரியாக நடக்காது. அதேமாதிரி இந்த ரிங்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக ஒரிஜினலாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாருதியில் இந்த ரிங்ஸ் வாங்கியிருக்கலாம். இந்த மாருதியிலேயே வந்து பார்த்திங்கன்னா இதோட பார்ட் நம்பர் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டு ரிங்ஸோட ரேட். இது
இப்போ இந்த ரிங்ஸில் வந்து என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இதில் நாலு பார்ட் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்ப்ரஷன் ரிங்ஸு. இந்த ஃபஸ்ட்டு கம்ப்ரஷன் ரிங்ஸ் வந்து உங்களுக்கு காற்றை அழுத்தும். ஒரு காற்றை அழுத்தும் போது அந்த இடத்துல உங்களுக்கு ஃபியூலை இன்ஜெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரஷன் வந்து உங்களுக்கு ஒரு பவர் ஸ்ட்ரோக்கு வந்து கிடைக்கும். அந்த ஸ்ட்ரோக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்ப்ரஷன் ரிங்ஸ் தான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிங்ஸ் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பிஸ்டனோட டாப்பில் இந்த ரிங்ஸ் இருக்கிறதுனால இதோட கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு இது இதுலேருந்து உங்களுக்கு எஸ்கேப் ஆகிற கேஸை வந்து இன்னும் ஃபில்டர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபில்டர் பண்ணுறதுல ஸ்க்ராப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து செகண்ட் கம்ப்ரஷன் ரிங்ஸ் வரும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிங்ஸு, இது செகண்ட் ரிங்ஸு, இது ரெண்டு தான் இந்த கம்ப்ரஷனுக்கு வரும். மூணாவது பார்த்தீங்கன்னா ஆயில் கண்ட்ரோல் ரிங்ஸு. இதுதான் இங்கே இப்போ இன்ஜின் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்ப்ரே ஜெட் வழியாக உங்களுக்கு சிலிண்டர் போருக்குள்ளே தள்ளி ஸ்ப்ரே பண்ணி இன்ஜெக்ட் பண்ணினே இருக்கும். அந்த ஆயில் உங்களுக்கு வழித்து எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் கண்ட்ரோல் ரிங்ஸு, ஆயில் ஸ்க்ராப் ரிங்ஸு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஆயில் ஸ்க்ராப் ரிங்ஸு வந்து எப்போவுமே ஸ்க்ராப் பண்ணியே இருக்கணும். அது ஒரு டென்ஷனாக இருக்கணும். கொஞ்சம் வீக் ஆயிடுச்சுன்னா உடனே உங்களுக்கு இந்த ஆயில் வந்து நேராக கம்ப்ரஷன் சாம்பர் உள்ளே போய் எரியும். அதனால் அது எப்போவுமே டென்ஷன் இருக்கணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங்கை கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்ப்ரிங் எப்போவுமே உங்களுக்கு ரிங்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி பிடிச்சினே இருக்கும். ஒரு வேளை உங்களுக்கு நல்லா ஓவரி டைப் பிஸ்டன் சீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிங்ஸ் உங்களுக்கு ஜாம் ஆகும். அப்போ ஜாம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஆயில் சாப்பிட்ற கம்ப்ளைண்ட் வரும். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டன் ரிங்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். பிஸ்டனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் கண்ட்ரோல் ரிங்ஸோட இந்த எக்ஸ்பேண்டட் ஸ்ப்ரிங்கை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பேண்டட் ரிங்ஸோட ஒரு கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக ஒரு வெளியே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த எண்டுக்கு ஆப்போசிட்டில் தான் நீங்கள் ஃபிட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் இதை மாற்றி ஃபிட் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ஒரு வழியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் உங்களுக்கு சாம்பர் உள்ளே போயிடும். ஒரு ஃபிலிம் மாதிரி போவோம். அதுக்காக தான் எப்போவுமே இதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் இதை ஃபிட் பண்ணுங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கை நான் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ அவ்வளோ வெளியே இருக்க பாருங்கள் இந்த ஸ்ப்ரிங்கு. இவ்வளோ டென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிங்ஸை தள்ளியே பிடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் ஆயில் கண்ட்ரோல் ரிங்ஸை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் ஸ்ப்ரிங்கை நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கண்ட்ரோல் ரிங்ஸை நான் ஃபிட் பண்ணுறேன். இதோட பார்த்தீங்கன்னா இதுக்கு எண்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த எண்டு இருக்கணும். எப்போவுமே இந்த மாதிரி ரிங்ஸை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இங்கே சுற்றுதா பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு மெஷின் ஷாப்லேயோ இல்லை வேறு எங்கேயாவது இந்த என்ஜி வந்து உங்களுக்கு அடிபட்டுச்சுன்னா ரிங்ஸு சுற்றாது. ரிங்ஸு சுற்றலைன்னா போரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோடு விழுந்துடும். இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் கம்ப்ரஷன் ரிங்ஸை நான் ஃபிட் பண்ணுறேன். இதிலே வந்து பார்த்திங்கன்னா டாப் போட்டிருக்கோம். இந்த டாப்பை கரெக்டாக நீங்கள் ஃபிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்ப்ரஷன் ரிங்ஸ் தான். ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப் பொசிஷனில் போடுங்க. அதே மாதிரி இந்த ரிங்ஸை நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் பார்த்து போடுங்க. ஏன்னா உங்களுக்கு மேடு பேலாம் உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா கூட கம்ப்ரஷன் சரியாக நிற்காது. இப்போ நான் இந்த ரிங்ஸை ஃபிட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ மூணு ரிங்ஸை நான் ஃபிட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பிஸ்டன் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இப்போ நான் உங்களுக்கு பிஸ்டன் ரிங்ஸ் அசம்பிளோட காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாத்துலேயும் ஈவனான ரிங்ஸ் எல்லாம் லோட் பண்ணிட்டேன். இப்போ இதோட செட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்கில் தான் நான் இப்போ பண்ண போகிறேன். ஆயில் ஸ்ப்ரேஜெட்டுக்கு இந்த சைடில் இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ரிங்ஸு. ஆனால் தேர்ட் ரிங்ஸோட உங்களுக்கு ஒரு ரிங்ஸோட கேப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். அதனால் நான் கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். ஃபஸ்ட்டு தேர்டு உங்களுக்கு செகண்ட் இப்படி வைக்கிறேன். நான் இப்போது இந்த செட்டிங்கை தான் இப்போ வண்டியிலேயே வைக்க போகிறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிஸ்டனை இன்ஸ்டால் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிஸ்டனை கரெக்டாக செட்டிங் வச்சிட்டேன். இப்போ அதே தான் உங்களுக்கு ஒய் மார்க்கில் தான் நான் வச்சுருக்கேன். இப்போ நான் இதை கொஞ்சம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பிஸ்டனை நான் லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டாவது பிஸ்டனு. ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே இந்த பிஸ்டனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அந்த ஏரோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் டைரெக்ஷனில் தான் போடணும். அந்த ஏரோ மார்க் எது கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் ஸ்ப்ரே ஜெட் வந்து இந்த பொசிஷனில் தான் வரும்ன்றதுனால தான்.
மாற்றி போடும்போது பார்த்தீங்கன்னா ஆயில் பிஷனில் போய் ஆயில் ஸ்ப்ரே ஜெட்டில் போய் உங்களுக்கு இடிக்கும். அதனால தான் உங்களுக்கு ஏரோ மார்க் கொடுக்குறாங்க, அந்த டைரெக்ஷனில் தான் நீங்கள் போடணும். அதே மாதிரி சில வண்டிகளில் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர் ஒரு ஓரமாக வரும், அதாவது இந்த சைடோ இல்லை இந்த சைடோ எதனா ஒரு கார்னரில் வரும். அப்போ அந்த கார்னருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சேம்பர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் இருக்கும், அதுக்காகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏரோ மார்க் கொடுப்பாங்க. அதனால் எப்போவுமே ஏரோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பொசிஷனில் தான் போடணும். இது பேசிக்காக பிஸ்டனில் எல்லா வண்டிக்கும் இந்த பொசிஷனில் தான் வரும். இப்போ நான் இந்த பிஸ்டனை லோட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த டூல் இருந்ததுன்னா உங்களாண்ட நல்லாயிருக்கும், ஏன்னா இந்த டூலை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டூல் இருந்ததுன்னா உங்களுக்கு கரெக்டாக ரிங்ஸோட செட்டிங்லாம் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு படியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது பிஸ்டனை நான் லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு பிஸ்டனை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் கனெக்டரோட கேப்பை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் கனெக்டரோட கேப்பை நீங்கள் ஃபிட் பண்ணுறீங்கன்னா அது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேரிங்கோட சீட்டிங் கரெக்டாக இருக்கா பார்த்துங்க. அதேமாதிரி பேரிங்கோட எல்லா இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஆயில் நல்லா போட்டுங்க. இப்போ நான் கேப் ஃபிட் பண்ணுறேன். இதிலே பார்த்தீங்கன்னா எத்தனை நம்பரோ அத்தனை நம்பர் அவங்க பஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அப்படி இல்லைனா கூட உங்களுக்கு இந்த லெட்டர் வெளியே வர மாதிரி போடுங்க. இதுக்கப்புறம் நான் கேப்பை நாலுமே டைட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கனெக்டரோட டார்க் அடிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 30 LP ஃபவுண்டு நான் வச்சுருக்கிறேன். அதே மாதிரி டைட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஷேக் பாருங்கள், அந்த ஷேக் இருந்ததுன்னா அந்த பிளே இருந்ததுன்னா தான் உங்களுக்கு கிராங்க் ஷாஃப்ட் வந்து கரெக்டாக சுத்தம். இப்போ நான் ஒருவாட்டி சுற்றி பார்த்தீங்கன்னா நாலுமே ஈவனாக டைட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு பிஸ்டனை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் நான் ஃபிட் பண்ணுறேன். ஹெட்டை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபேஸிங்கை நான் கொஞ்சம் ஃபுல்லாக பேப்பரில் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஏன் இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு ஆயிலோட இது இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீலண்ட் உங்களுக்கு கரெக்டாக வேலை செய்யாது. எப்போவுமே ஹெட் கேஸ்கெட் வந்து ரொம்ப மெயினானது. இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு பார்ட்டை வந்து செப்பரேட் பண்ணுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டன் அழுத்துற கம்ப்ரஷன் ஏரை செப்பரேட் பண்ணுது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்ஜினோட கூலண்ட்டை செப்பரேட் பண்ணுது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயிலை வந்து செப்பரேட் பண்ணுது. இது மூணுமே வந்து மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக செப்பரேட் பண்ணுறது தான் ஹெட் கேஸ்கெட்டோட வேலை. அந்த ஹெட் கேஸ்கெட்டை வந்து சீட்டிங் ஆகணும்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை பண்ணிங்க. இதில் எந்த ஒரு ஆயிலை மிஸ் பண்ணாதீங்க, ஆயிலோ பேஸ்ட்டோ எதுவும் மிஸ் பண்ணாதீங்க. கேஸ்கெட்டை நீங்கள் போடும்போது நீங்கள் வெறும் கேஸ்கெட் போட்டிங்கனாவே அந்த வேலையை அந்த கேஸ்கெட்டே செய்யும். இப்போ நான் ஹெட் கேஸ்கெட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே ஹெட் கேஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டடாக போடுங்க, அது போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல சீலண்டாக இருக்கும். இப்போ நான் ஹெட் கேஸ்கெட்டை ஃபிட் பண்ணுறேன்.
அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் பொசிஷன் போட்டுருக்கு பாருங்கள், அந்த டாப் பொசிஷன்னா அந்த டாப்லேயே போடுங்க. ஏன்னா உங்களுக்கு டாப் பொசிஷன் போடும்போது தான் உங்களுக்கு ஆயில் கேலரியோட லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு ஆயில் சப்ளை பண்ணுற லைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், இது எவ்வளோ மேலே ஒரு மேடாக இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சீலண்ட்டு. இப்போ நீங்கள் கேஸ்கெட்டை போட்டு நீங்கள் ஆயில் போடாமல் வெறும் கேஸ்கெட்டை போட்டு நீங்கள் டைட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு இந்த சீலண்ட்டு வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணும். இப்போ நான் ஹெட்டை உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வால்வும் அவங்க ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க மிஷின் ஷாப்பில். அதேமாதிரி இதோட கம்ப்ளைண்ட் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் இன்ஜின் சீஸ் ஆன கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்டன் சீஸ் ஆகி அந்த பிசுறு தான் உங்களுக்கு ஃபுல்லாக மேலே அடிச்சிருந்தது. பிஸ்டனே வந்து பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் உடஞ்சிருந்தது. அந்த பிஸ்டனோட பிசுறுலாம் வந்து பாருங்கள் எவ்வளோ தூரம் அடிச்சிருக்க பாருங்கள் இந்த ஹெட்டில். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வால்வில் எதுவும் அடிக்கலை, அதனால் இந்த ஹெட் வந்து உங்களுக்கு சேவ் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த ஹெட்டை ஃபிட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஹெட்டை நீங்கள் ஃபிட் பண்ணுறீங்கன்னா இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பிஸ்டன் ஒரே ஈவனாக இருக்கிறது தான் இந்த வண்டியில் சிடிசி, அதாவது சென்டர் டெட் சென்டர் வரும். இதில் தான் உங்களுக்கு இதுதான் வந்து வண்டியோட டைமிங் செட்டிங்கே வரும். இப்போ நான் அதை கரெக்டாக எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ நான் ஹெட்டை ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டோட போல்டு தான் மவுண்டிங் போல்டு நான் டார்க்கில் அடிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 LP பவுண்ட் அடிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு டைட் பண்ணுறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா 40 LP பவுண்டு தான் வச்சிருக்கேன். எப்போவுமே ஹெட் போல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து இப்படி தான் டைட் பண்ணணும். உங்களுக்கு ஆப்போசிட் ஆப்போசிட் பண்ணக்கூடாது, ஹெட் சீட்டிங் ஆகாது. இப்போ நான் இதை டைட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா டேப்பட்ட அட்ஜஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் பழசை தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது, இதில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இப்போ இல்லை. அதேமாதிரி வண்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ மைலேஜ் தான் ஓடி இருக்குது, அதனால தான் இந்த டேப்பட் ஸ்லாஷ் அட்ஜஸ்டரை நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை ஃபிட் பண்ணுறேன். இதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லா வால்வுக்கும் வரும். இப்போ நான் எல்லாமே ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் சிலிண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டருக்கு 4 வால்வ் வரும், 2 இன்லெட்டு 2 எக்ஸாஸ்ட்டு. ஏன்னா உங்களுக்கு ஒரு காற்று உள்ளே வந்து அது எரிஞ்சு வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பீடாக இருந்த மூமெண்ட் இருக்கணுன்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 வால்வ் கொடுக்குறாங்க. பழைய மாடல் வண்டியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின்லலாம் ஒரு வால்வ் இன்லெட்டு 1 வால்வ் எக்ஸாஸ்ட்டு இருக்கும். உங்களுக்கு ஸ்லோ ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கம்ப்ரஷனில் உங்களுக்கு வேலை நடக்கும்போது அந்த வால் உங்களை நல்லாயிருக்கும். ஆனால் ஹை ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ளீனிங்கு, அதாவது சிலிண்டர் உள்ளே இருக்கிற அந்த எரிஞ்ச சாம்பலுங்கெல்லாம் வெளியே போகிறது, அதேமாதிரி வெளியிலேருந்து புது காற்று உள்ளே வருது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகும். அதனால தான் இந்த மாதிரி 4 வால்வ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொல்யூஷனோட கண்ட்ரோல் எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். உடனுக்குடன் சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். அதேமாதிரி எப்போவுமே வால்வுங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலிண்டருக்குள்ளவே இருக்கும்போது எப்போவுமே வந்து ஓவர் ஹீட் ஆகும். அந்த வால்வு வந்து ஓவர் ஹீட் ஆகும்போது அந்த கிளியரன்ஸ் கொஞ்சம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கிளியரன்ஸ் கொடுக்குறது எதுக்குன்னா உங்களுக்கு வால்வுக்கு வந்து ஒரு ஹீட்டில் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும். இப்போ அந்த கிளியரன்ஸ் இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லாயிருக்கும். அப்படி கிளியரன்ஸ் இல்லைனா என்னன்னா ஒன்று வால்வு பெண்ட் ஆகும், இல்லைனா வந்து பிஸ்டனில் போய் உங்களுக்கு இடிக்கும். இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து அடிக்கடி நீங்கள் பழைய மாடல் டைப் இன்ஜின்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி ஃபீலர் கேஜில் வச்சு நம்ம இன்லெட்டுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா தனியாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஆனால் இப்போ வர இது வந்து பார்த்திங்கன்னா நியூ மாடல் இன்ஜினில் ஆயில் ப்ரெஷர்லேயே கண்ட்ரோல் ஆகிற இந்த ஸ்லாஷ் அட்ஜஸ்டர் கொடுத்துருப்பாங்க, அதாவது ஹைட்ராலிக் லிஃப்ட்ரு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜினோட ஆயில் ஹை ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினோட ஆயிலோட ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி இது வந்து எப்போவுமே வால்வ் உங்களுக்கு பிடிச்சினே இருக்கும். அதேமாதிரி இது உள்ளே இருக்கிற பிஸ்டன் வந்து மூவ்மெண்ட் ஆகிற பிஸ்டன், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வால்வோட எக்ஸ்பெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு கரெக்டாக அந்த அட்ஜஸ்ட் கரெக்டாக ஆகும். இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகும்போது பார்த்தீங்கன்னா இன்லெட் எக்ஸாஸ் வால்வ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய்ஸ் கேட்கும், டக்க டக்க டக்கன்னு நாய்ஸ் கேட்கும். ஆனால் இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்ஸிங் மட்டும் தான் இருக்குமே தவிர ஒரு லைட்டாக ஷேக் மட்டும் தான் இருக்கும், ஆனால் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருக்காது. அது இந்த எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினில் வால்வில் இதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்லெட்டு மேனிஃபோல்ட்லேயும் எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்ட்லேயும் இதோட நாய்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டேப்பட் ரோலர் நான் எல்லாமே ஃபிட் பண்ணிட்டேன். அதேமாதிரி இன்னொன்று என்னை ஒருத்தர் கேட்டார் இன்றைக்கி காலையில் கூட ஃபோன் பண்ணி, எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங் செயின் வந்து அவர் கட் ஆயிடுச்சு அப்படின்னாரு, ஹெட்டில் கேம் ஷாஃப்ட் உடஞ்சிச்சு அப்படின்னாரு. எப்போவுமே டைமிங் செயின் கட் ஆயிடுச்சினாலோ இல்லை கேம் ஷாஃப்ட் உடஞ்சிச்சினாலோ இந்த ஸ்லாஷ் அட்ஜஸ்டர் தான் உடையும், வால்வ் உள்ள அவ்வளோ சீக்கிரம் பெண்ட் ஆகாது. அதேமாதிரி அந்த பொசிஷனில் நீங்கள் வர விடாமல் இன்ஜினை நீங்கள் ஒரு பாதுகாத்துக்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். எப்போவுமே இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணணும்னா வந்து நீங்கள் ஆயிலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு திக்கான ஆயில் இல்லாமல் தின்னர் வெஸ்காசிட்டி ஆயில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா அட்ஜஸ்ட்டுக்கும் உள்ளே வந்துட்டு அது எல்லாமே சர்க்குலேஷன் ஆகும். இந்த பால் பேரிங்கிலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலேஷன் ஆகும்போது அந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸே நல்லாயிருக்கும். ஆனால்
அதே மாதிரி 5W30 நீங்கள் தின்னர் வெஸ்காசிட்டி ஆயிலில் நீங்கள் ஊற்றுறதுனாலும் அதே மாதிரி கரெக்டான டைமுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜின் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த மாதிரி க்ளீனாக நீட்டாக இருக்கும். நீட்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டாக வராது. இந்த வால்வெலாம் வந்து லிஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் கொடுக்குறாங்க. இது மெயினே வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் தான், வேறு எந்த ஒரு பார்ட்டும் இதுக்கு வந்து உங்களுக்கு சேவ் பண்ண முடியாது. அதனால் எப்போவுமே ஆயிலை மெயின்டைன் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஷாஃப்ட்டை நான் ஃபிட் பண்ணுறேன், உங்களுக்கு கேம் டோரை காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் பம்ப்போ உங்களுக்கு பிரேக்கோட பேக்கம் இதுலேயே வந்துடும் கேம் ஷாஃப்ட்டு. இதுக்கு இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் பம்பை ஆப்ரேட் பண்ணோம், இன்லெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கம் பம்பை ஆப்ரேட் பண்ணோம். இப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கேம் ஷாஃப்ட்லேயே ஃபிட்டிங் இருக்கும். இதில் வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாதனால நான் இதை ரிமூவ் பண்ணல. இப்போ அதனால் நான் இந்த கேம் ஷாஃப்ட்டை அப்படியே நான் ஃபிட் பண்ணுறேன். எப்போவுமே கேம் ஷாஃப்ட்டை நீங்கள் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இந்த போர்ட்டில் ஆயில் வர போர்ட்டு, உங்களுக்கு ஹெட்லேருந்து ஆயில் வந்து கேம் டோருக்கு வரணும்னா இந்த போர்ட்டு, அதனால் இதெல்லாம் உங்களுக்கு க்ளீனாக இருக்கான்னு ஒரு அடி செக் பண்ணிங்க. இப்போ இதுக்கப்புறம் இந்த டோரை போடுங்க. இது கூட பேக்கிங் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேஸ்கெட்டை வந்து நான் சேஃபாக எடுத்து வச்சதுனால இப்போ நான் இதே கேஸ்கெட்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் ஹெட் கேஸ்கெட்டை இதே யூஸ் பண்ண முடியாது. இந்த கேஸ்கெட்டு நல்லா இருக்கிறதுனால தான் நான் இதே யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் பொசிஷன் போட்டிருக்கோம். இந்த டாப் பொசிஷன் நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணுங்கள். அப்போ தான் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் ஷாஃப்ட் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சர்க்குலேஷன் ஆகிற போர்ட். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் கேஸ்கெட்னால தான் நான் இதே பழைய கேஸ்கெட்டை நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் இந்த கேம் டோரை ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதெல்லாம் போட்டேன். இப்போ நான் இன்னொரு போல்ட்டு போடணும். பார்த்தீங்கன்னா அந்த போல்ட்டு நான் இப்போ போட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இது டோரை ஃபிட் பண்ணணும்னா முதல்ல கரெக்டாக ஃப்ரீயாக சுற்றுதான்னு நம்ம செக் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக சுற்றிச்சுன்னா அப்போ உள்ள வால்வு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளே ஏதாவது ஒரு ராக்கர் எதனா உடஞ்சிருக்கா, அதை வந்து நீங்கள் ஈஸியாக அப்படியே வெளியவே பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு எங்கே பார்க்குறது காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வண்டி ரன்னிங்கில் போது ஒரு செயினோ இல்லை உள்ளே இருக்கிற ராக்கரோ ஏதாவது உடஞ்சிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, இல்லை உள்ளே ஏதாவது உடஞ்சிருக்கோம் நீங்கள் கேம் டோரை கரெக்டாமே நம்ம பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த வழியாக கூட பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் இது வழியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ரோலரும் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இது உள்ள வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு தெரியும், அதை வச்சே நீங்கள் பார்த்து கண்டுபிடிக்கலாம் ஏன்னா உள்ளே உடஞ்சிருக்கா இல்லையான்னு. இந்த சைடும் பார்த்திங்கன்னா பாருங்கள் உள்ளே எல்லா ரோலரை தேர்த்து பாருங்கள். அப்படி உள்ளே எதுவும் உடையில எல்லாம் நல்லா இருக்குன்ட்டா நீங்கள் மேலே எதுவும் நீங்கள் ரிமூவ் பண்ண தேவையில்ல, உங்களுக்கு அடுத்த ஒர்க்கை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது, சுற்றி பார்க்கும்போது ஃப்ரீயாக இருக்குது. இப்போ இந்த ரொட்டேஷன் பொசிஷன்லேயே வச்சு நான் இந்த முதல் இந்த ஸ்ப்ராக்கெட்டை வெளியேற்றுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே கேம் கியரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கேமோட லாக்கம் போடாமல் நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்க, ஏன்னா உங்களுக்கு லாக் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கேமோட டோர் தான் உங்களுக்கு உடையும். இப்போ நான் கேமோட லாக் பண்ணிவிட்டு கேம் ஸ்பாக்கெட்டை மட்டும் நான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புது ஸ்பிராக்கெட்டை ஃபிட் பண்ணுறேன்.
பார்த்தீங்கன்னா நான் டைட் பண்ணிட்டேன், இப்படி தான் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் செயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிலை வந்து உங்களுக்கு செயினில் எப்போவுமே ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இது எப்போவுமே க்ளீனாக இருக்கான்னு ஒரு அடி செக் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு வர போல்டு வரும், இந்த போல்டுலேயும் கரெக்டாக ஆயில் சர்க்குலேஷன் ஆகுதான்னு பார்த்துங்க. இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, இப்போ நான் இதை ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைடர் தான், நான் கைடரை நான் ஃபிட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 mm மலங்கி வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கைடர் வரும். இந்த செயினை ஃபிட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு கைடரும் ஃபிட் பண்ணீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் டென்ஷனர் தான். இந்த டென்ஷனர் பார்த்தீங்கன்னா புதுசாகவே உங்களுக்கு எல்லாமே வந்து பேக்கிங் கிட்லேயே வரும். இது மட்டும் நான் ஃபிட் பண்ணிக்கிறேன் அப்படி. இப்போ நான் செயினை ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செயின் தான். இந்த பொசிஷனில் தான் உங்களுக்கு வண்டிலேயே வரும். இப்போ நான் செயினை டென்ஷன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா செயின் இப்படி தான் ஃபுல்லாக டென்ஷனில் இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் பம்ப் அசம்பிள் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் பம்ப் அசம்பிளை நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த ஆயில் பம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் புது பேக்கிங் தான் ஃபிட். ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் பம்ப் வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் புது ஆயில் பம்பை நீங்கள் அசம்பிளில் நீங்கள் போட்டால் கூட அந்த பேக்கிங் வந்து நீங்கள் உங்களுக்கு பேஸ்ட் அதிகமாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஆயில் பம்ப் உங்களுக்கு அதோட ஒர்க்கை பண்ணாது. எப்போவுமே ஆயில் பம்போட பேக்கிங் வந்து இப்போ நீங்கள் பேஸ்ட்டு ஆட் பண்ணாதீங்க. அப்படியே நீங்கள் பேஸ்ட்டு ஆட் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல அவுட்லெட் போட்டு இந்த இடத்துல வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா கம்மியாக ஆட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே டைமிங் எஸ் நீங்கள் டைட் பண்ணுறீங்கன்னா இந்த ஃப்ளாஞ்சை போட்டு டைட் பண்ணுங்கள். அப்போ தான் அதோட செட்டிங் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இதை டைட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பைபாஸோட பைப்பை நான் ஃபிட் பண்ணிட்டேன். உங்களுக்கு ரேடியேட்டர் கூலண்ட்டோட பைபாஸ் பைப்பு இது தான். அதேமாரி பார்த்தீங்கன்னா இதில் தெர்மோஸ்டேட் ஹவுசிங்கை நான் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்லெட் மேனிஃபோல்டை நான் ஃபிட் பண்ணுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இஜிஆர்னால வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப உங்களுக்கு பிளாக் ஆகும், அதனால் எப்போவுமே இதை நீங்கள் ஃபிட் பண்ணும்போதோ இல்லை வண்டியில் லோ பிக்கப் லோ மைலேஜ் இருக்கும்போதோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதையே நீங்கள் கழட்டி ஒரு வாட்டி க்ளீன் பண்ணி போடுங்க. ஆனால் வண்டிக்குள்ளே இது வந்து பார்த்தீங்கன்னா கழட்டுறது ரொம்ப டிஃபிகல்டாக இருக்கும், ஆனால் இதை கழட்டி க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபுல்லாக உள்ளே இருக்கிற அந்த சாம்பலோட அழுக்கு ஸ்லெஜ் எல்லாமே நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை ஃபிட் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டை நான் ஃபிட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டை நான் ஃபிட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் ஏசி உங்களுக்கு வாட்டர் பம்ப் எல்லாமே நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது பவர் அசிஸ்டண்ட் இன்ஜின் இது, அதாவது ஒரு ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங் வந்து இந்த வண்டியில் வருது, அதனால் அந்த ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங் இன்ஜின் மவுண்டிங் ப்ராக்கெட்டோடு இருக்குது. இப்போ நான் அந்த மவுண்டிங் ப்ராக்கெட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங் பம்ப்பு. இப்போ நான் இதை ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா விஜிடி டர்போ. இது விஜிடி டர்போனா வேரியபிள் ஜாமெட்ரி டர்போ வரும். இது டர்போ வந்து எது கொடுக்குறாங்கன்னா ஸ்லோ ஸ்பீட்லேயே உங்களுக்கு டர்போவோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சிலிண்டரில் உள்ள உங்களுக்கு ஏற உங்களுக்கு கம்ப்ரஸ் பண்ணி தள்ளும். இதோட கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா வேக்கம் கண்ட்ரோல். இந்த வேக்கம் கண்ட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கம் மாடியுலேட்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஈசிஎம் போர்டு தான் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். எந்த நேரத்தில் உங்களுக்கு கியர் மாற்றும் பொழுது அந்த ஸ்பீடு வேணுமோ அந்த டர்போ ஆக்டிவேட் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈசிஎம் தான் ஆக்டிவேட் பண்ணும். இப்போ நான் இந்த டர்போவை நான் ஃபிட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா கூட கேத்தலிக் கன்வென்டரோடு நான் செட் ஆகுத்துருக்கேன். அதேமாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு சென்சாரும் இருக்குது. இப்போ நான் இதை நான் ஃபிட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஜிஆர் சிஸ்டம் தான். இப்போ இஜிஆர் இந்த இஜிஆர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் கூல்டு இஜிஆர் தான். இதில் வந்து ஒரு பக்கம் வந்து கூலண்ட் வந்து உங்களுக்கு அந்த சைலன்சரோட புகை வந்து இது வழியாக வரும். அந்த ஹீட்டை உடனே வந்து உங்களுக்கு கூலிங் பண்ணுறதுக்காக தான் பார்த்திங்கன்னா இது கூலர் டைப் இஜிஆர் வருது. இந்த இஜிஆரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இசிஎம் தான் வந்து ஆப்ரேட் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒயர் இருக்கும். ஒரு ஒயரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 வோல்ட் உங்களுக்கு கண்டினியூவாக வந்துனே இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எர்த்து வந்து இசிஎம் தான் உங்களுக்கு கொடுக்கும். இசிஎம் வந்து உங்களுக்கு எப்போ டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கோ அப்போ தான் இந்த இஜிஆர் வால்வ் வந்து உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணும். இப்போ நான் இந்த இஜிஆர் வால்வை நான் ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிபியோட வால்வ் தான் நான் ஃபிட் பண்ணுறேன். பிசிவி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் கிராங்க் கேஸ் வென்டிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இன்ஜின்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்டன் கம்ப்ரஸ் பண்ணோம். அந்த கம்ப்ரஸ் பண்ணும்போது பிஸ்டனோட சைடில் உங்களுக்கு இல்லை ரிங்ஸோட கேப் வழியாக கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு கேஸ் உள்ளே வந்து அது ஆயில் சம்பில் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகும். இப்போ இந்த ஆயில் சம்பில் உள்ளே அதிகமாக கேஸ் வர வர என்ன ஆகும்னா அங்கே ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும். இந்த ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணலைன்னா உங்களுக்கு சீல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயிடும். அப்போ அந்த ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணி அதை திருப்பி என்ஜின் உள்ள உங்களுக்கு சர்க்குலேஷன் பண்ணுறது தான் பாசிட்டிவ் கிராங்கேஸ் வென்டிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாசிட்டிவ் கிராங்கேஸ் வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் செப்பரேட்டர் இருக்கும். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா இன்ஜின் உள்ளேருந்து இது வரும். இந்த ஆயிலும் ஏரும் கலந்த இந்த ஏர் வந்து ப்ரீத்தர் வரும். இந்த ப்ரீத்தர் வரும்போது இது உள்ளே வந்தோன்னா இது பார்த்தீங்கன்னா ஆயில் செப்பரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செப்பரேட்டர் வந்து எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிலையும் ஏரையும் வந்து பிரிக்கும். இப்போ இன்ஜினோட ஆயிலும் ஏறம் உங்களுக்கு ஒன்றா வரும்போது இது எல்லாத்தையும் உங்களுக்கு இன்ஜின் உள்ள திருப்பி அனுப்புனீங்கன்னா எல்லா ஆயிலும் உங்களுக்கு சாப்பிடும். அதனால் அந்த ஆயிலை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணணும். ஆயிலோட கன்சப்ஷன் கண்ட்ரோல் பண்ணணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் செப்பரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த செப்பரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளோன் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. சைக்ளோன் டைப்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸில் அப்படியே ஒரு ரவுண்டாக சுற்றினே இருக்கும் ஏர் வந்து. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் மட்டும் தனியாக உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு ஏர் மட்டும் உங்களுக்கு நேராக உள்ளே போயிட்டு ஏர் ஃபில்டர் வழியாக உங்களுக்கு டர்போக்கு போயிடும். இந்த ஏர் வந்து எல்லா ஏரும் வந்து பிசிவிலேருந்து வருதான் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு இன்னொன்று சிஸ்டமும் இருக்குது. இதில் வந்து வேக்கம் பூஸ்டரோட வேக்கம் பம்ப் இருக்கும். அந்த வேக்கம் பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்டர்லேருந்து வேக்கம்பை இழுத்து அது வந்து இன்ஜின் உள்ளே தான் உங்களுக்கு வெளியே தள்ளும். அப்போ அந்த ஏரம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஃபில்ட்ரேஷன் பண்ணும். இப்போ இந்த பாசிட்டிவ் கிராங்கேஜ் வென்டிலேஷனை நான் ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே உங்களுக்கு ஆயில் ரிட்டர்ன் ஆகிற இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் அதிகமாக ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த இடத்துல பேஸ்ட் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாகிடும். அப்போ ப்ரெஷர் அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு டர்போவில் ஃபுல்லாக எல்லா ஆயிலும் வந்து மிஸ் ஆகிடும். ஆயிலும் சாப்பிட்ற கம்ப்ளைண்ட் வரும். அதனால் எப்பவுமே பேஸ்ட் உங்களுக்கு கொஞ்சமாக லைட்டாக தின்னாக ஃப்ளீம் மாதிரி போடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் எதுவும் பேஸ்ட்டு ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா இன்ஜின் உள்ள ப்ரெஷர் அதிகமாகிடுச்சுனால உங்களுக்கு ஆயில் சாப்பிட ஆரம்பிச்சிடும். இப்போ நான் இதை ஃபிட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்டிக்கை நான் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ ஆல்டர்னேட்டரோட ப்ராக்கெட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பம்புக்கு ரியர் மவுண்டிங் வரும் இந்த போல்டு. இந்த போல்டை நான் ஃபிட் பண்ணோம். ஏன்னா இதை ஃபிட் பண்ணலைன்னா இங்கே லோட் ஆகி உங்களுக்கு கட் ஆகிடும். இப்போ நான் இதையும் ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ஆயில் கூலர் அசம்பிளி தான் நான் ஃபிட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வந்து உங்களுக்கு இன்ஜினோட ஆயில் வந்து கூலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் பண்ணிட்டு போவோம். அப்போது இன்ஜினோட ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டெம்பரேச்சரில் மெயின்டைன் ஆகும். இன்ஜினோட ஆயிலும் கூலண்ட்டும் இந்த மாதிரி ஏன் ஆயில் கூலர் அசம்பிளி வந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினில் இருக்கிற ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கூலிங்கில் வந்து திக்காக கொஞ்சம் விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கும். ஓவர் ஹீட் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஆயிலோட விஸ்காசிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலிங்கில் உங்களுக்கு இன்ஜினோட ஆயில் சர்க்குலேஷன் இன்ஜினுக்குள்ளே எல்லா பார்ட்டுக்கும் போகணும். அந்த ஒரு காரணம் தான் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. அப்போ இன்ஜினோட ஆயில் வந்து உங்களுக்கு ஹீட்டு உடனே கூலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ஆயில் சீக்கிரமாக இன்ஜின் ஹீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த விஸ்காசிட்டி எல்லா இடத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ஆயில் சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்கும்.
ஆனால் அதே மாதிரி ஓவர் ஹீட்டாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வரும்போது பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயிலேருந்து ஒரு புகைங்கெல்லாம் உங்களுக்கு அதிகமாக வெளியே வரும். அதையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் ஆயில் கன்சப்ஷன் வந்து ஓவர் ஹீட்டாகும் போது விஸ்காசிட்டி ரொம்ப கம்மியாகிடும். அப்போ கம்மியாகும் போது ஆயில் சாப்பிட்ற கம்ப்ளைண்ட் வந்துடும். அதையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆயில் கூலர் அசம்பிள் பண்ணுறாங்க. இந்த ஆயில் கூலர் அசம்பிள்னால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினோட டெம்பரேச்சர் மொத்தம் ஓவராலாக இன்ஜினோட டெம்பரேச்சர் ஆயில் கூலண்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே சீராக இருக்கும். அப்போ சீராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த ஆயில் கூலர் அசம்பிள் ஃபிட் பண்ணுறாங்க. எப்போவுமே இந்த ஆயில் கூலர் அசம்பிளை நீங்கள் ஃபிட் பண்ணுறீங்கன்னா இன்ஜினோட ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டு தான் எல்லா இடத்துக்கும் போவோம். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக பேஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. அப்போ பேஸ்ட்டை ஆட் பண்ணும்போது என்னன்னா உங்களுக்கு பேஸ்ட்டோட அதிகமான பிளாக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு பபுள்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா உங்களுக்கு இதை இப்போ காட்டுறேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பபுள்ஸ் காஞ்சிச்சுன்னா இது ஒரு ரவுண்டு பபுள்ஸ் ஆகும். இது வந்து உங்களுக்கு என்ஜினில் உள்ள எதனா ஒரு பார்ட்டில் போய் உங்களுக்கு அடைச்சிக்கிச்சுன்னா அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருளே சீஸ் ஆகும். அதனால் எப்போவுமே இதுக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா பேஸ்ட் போடுங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் மாதிரி போடுங்க. அதை பாருங்கள், நான் போட்டிருக்கேன் பாருங்கள், ஒரு ஃபிலிம் மாதிரி போடுங்க. ரொம்ப அதிகமான பேஸ்ட்டு நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீக் ஆகாது, ஆனால் வேறு ப்ராப்ளம் வந்துடும். அதே மாதிரி ஆயில் ஃபில்டரை நீங்கள் ஃபிட் பண்ணுறீங்கன்னா இதில் ஒரு ஆயில் ஃபில்டரை ஃபிட் பண்ணுறீங்கன்னா அதில் கொஞ்சம் ஆயில் நீங்கள் போட்டு விட்ருங்க. ஏன்னா உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணோடனே இந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டர் வந்து ஊறிடும். ஊறினோடனே ஸ்டார்ட் பண்ணோடனே உங்களுக்கு சர்க்குலேஷன் வந்து சீக்கிரமாக கிடைக்கும். இப்போ நான் இந்த ஆயில் கூலர் அசம்பிளை நான் ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் சம்ப்பு தான். ஆயில் சம்புக்கு கண்டிப்பாக பேஸ்ட்டு போட்டு தான் ஆகணும். அதே மாதிரி அதில் அதிகமான பேஸ்ட்டுங்களை நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. பேஸ்ட் ஆட் பண்ணால் கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வெளியே தான் வந்துடும். இப்போ நான் ஒரு மீடியம் பேஸ்ட்டை ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பிளேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சம்பை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நான் ஃபிட் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரீத்தர் பிளேட் தான். இந்த பிளேட்டு உங்களுக்கு மொத்த ஏரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிவி சிஸ்டத்தில் அந்த பிசிவி வால்வுக்கு போகாத மாதிரி பாதி கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி உங்களுக்கு உள்ளே இருக்கிற ப்ரெஷரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதி கண்ட்ரோல் பண்ணி ஆயிலை மட்டும் உங்களுக்கு கீழே அமுச்சுட்டு உங்களுக்கு ஏரம் மட்டும் உங்களுக்கு தனியாக அது இது பிரிக்குது. இப்போ நான் இந்த பிளேட்டை நான் ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினை ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நான் டைமிங் செட்டிங் வைக்கலை. இப்போ இதில் வந்து இப்போ வெறும் இன்ஜின் நீங்கள் இருக்கும்போது இந்த ஃபியட் இன்ஜினில் எப்படி உங்களுக்கு டைமிங் வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிஃப்டோட இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமிங் உங்களுக்கு மாறும். ஏன்னா ஃப்ளைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்டோட ஃப்ளைவில் உங்களுக்கு மாறும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிஸ்டன் 4 பிஸ்டன் சென்டருக்கு தான் உங்களுக்கு சிடிசி வரும். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் பாக்ஸில் பாருங்கள், இந்த ஃப்ளைவீல பாருங்கள், உங்களுக்கு இதுலேயும் பிளாக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் இருக்கும். இது போய் உங்களுக்கு லாக் ஆகும். ஆனால் நீங்கள் இது வண்டிக்குள்ளே நீங்கள் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங்கோட ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தான் வரும். இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த கியர் பாக்ஸோட இந்த எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டைமிங் லாக் வரும். ஆனால் இதை நீங்கள் இன்ஜினை வெளியே உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் டைமிங் வச்சு நீங்கள் மாட்டினோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கலாம் அலங்கியை. இப்போ நான் இந்த அலங்கியை வெளியே எடுக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள பாருங்கள், பிளாக்லேயும் ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஸ்டா மான்சா ஃபியட்டுக்கு மட்டும்தான் இதுக்கு செட் ஆகும். ஆனால் ஷிஃப்ட்டுக்கு வந்து இது செட் ஆகாது. இதோட இப்போ இந்த போல்ட் போட்டு நான் லாக் பண்ணிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் பாருங்கள், இதில் கரெக்டாக இருக்குது. இந்த இடம் தான் உங்களுக்கு அந்த டைமிங்கை டிடிசி லாக் வரும் வண்டியில் வச்சுக்கும்போது. இப்போ அதே மாதிரி கேம்ஷாஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் அந்த ஸ்லாட் இருக்கும். இந்த கேமோட டைமிங் டூலோட ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல உங்களுக்கு வரும் பாருங்கள். அதுலேயே நான் இப்போ வச்சு லாக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த டைமிங் லாக் ரெண்டுமே நீங்கள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் ரெஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இது 80 pound எல்பி பவுண்டு வைக்கிறேன். அதே மாதிரி டார்க் ரெஞ்சில் அந்த கிளாக் வைட்டி ஆன்டி கிளாக் வைஸ் பொசிஷனில் தான் நீங்கள் வச்சு டைட் பண்ணோம். இப்போ நான் டார்க் அடிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த போல்டை நான் டைட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் செட்டிங் கரெக்டாக வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் கரெக்டாக இருக்குது, ரொட்டேஷன் கரெக்டாக இருக்குது, இப்போ டைமிங் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் இந்த ஃப்ளைவீலோட மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஸ்டாவில் மாறும், உங்களுக்கு அதேமாதிரி ஷிஃப்ட்லேயே மாறும். அது மட்டும் நீங்கள் ஒரு வாட்டி ரிமெம்பர் பண்ணிங்க. விஸ்டாவாக இருந்ததுன்னா நீங்கள் இப்படியே வச்சு நீங்கள் டைமிங்கை செட்டிங்கை பண்ணலாம். இப்போ நான் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினோட புள்ளியை நான் ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபியட் லீனியாவோட இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா 1.3 இன்ஜினை நான் கம்ப்ளீட்டாக அசம்பிளி முடிச்சிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கிளச் பிளேட்டு தான் நான் ஃபிட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ இன்ஜின் வந்து ஒர்க் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஓப்பனாக இருக்குது. இந்த டைமில் நீங்கள் கிளச் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேட் போயிருந்தால் கூட வீக்காக இருந்தால் கூட மாற்றிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு பழைய பிளேட்டு கவர் சம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய பிளேட்டு கவர் சம்பிள் பாருங்கள், இந்த லைன் இருக்கிற வரைக்கும் தான் இந்த பிளேட்டை யூஸ் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக லைன் போயிடுச்சு. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடம் விட்டுட்டு திருப்பி இன்னொரு இடம் உங்களுக்கு விட்டு விட்டு தேஞ்சிருக்கு. அப்படின்னா உங்களுக்கு வண்டி கிளச்சி மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஷட்டரிங் உங்களுக்கு உதிரவும் வண்டி. அதேமாதிரி கவர் அசம்பிள் பார்த்தீங்கன்னா எப்போ பிளேட் மாற்றும் போது கவர் அசம்பிளை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதேமாதிரி இதில் இருக்கிற ரிலீஸ் பேரிங் காட்டுறேன் பாருங்கள், ரிலீஸ் பேரிங்கே போயிட்டுருக்கு. அதேமாதிரி இதில் வர ஐலர் பேரிங்கை நான் இப்போ சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு புது பிளேட் கவர் அசம்பிளி உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாருங்கள் புது பிளேட் கவர் அசம்பிளி. இப்போ ரெண்டுமே நான் புதுசு தான் உங்களுக்கு ஃபிட் பண்ணுறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா இது பிராண்டட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு மான்சா டாட்டா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே உங்களுக்கு மேக் தான் வரும்.
அப்போ இதோட ரேட்டு காட்டுறேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளச்சோட ரிலீஸ் பெரிங்கு, கிளச்சோட ரிலீஸ் பெரிங்க நான் சேஞ்ச் பண்ணுறேன், அதோட ரேட்டு பாருங்கள். எப்போவுமே ஒரு இந்த வண்டியை ஃபியட் லீனியாவோ புண்டோவோ உங்களுக்கு மான்சா விஸ்டா ஜஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளச் பிளேட்டோட ரேட்டு ரிலீஸ் பெரிங்கோட ரேட்டு இது தான் வரும். இதுக்கு மேல் கொண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளச்சி சிலவு சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கா இல்லை போயிருந்ததுனா கூட இல்லை நல்லா இருக்குனா கூட விட்றலாம், ஏன்னா உங்களுக்கு போகும்போது கூட மாற்றிக்கலாம், ஏன்னா அது கியர் பாக்ஸ் மேலே தான் இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக கழட்டி மாற்றிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு கிளச்சி ரிலீஸ் பெரிங்கோட ரேட்டு காட்டுறேன், இதேமாரி பிளேட்டோட ரேட்டு. இப்போ நான் இது ரெண்டுத்தையும் நான் ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தின்னர் விஸ்கசிட்டி ஆயில் தான் நான் இப்போ இதுக்கு யூஸ் பண்ணுறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கஸ்டமரை தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. இப்போ நான் இந்த ஆயில் 3.5 லிட்ரு இது நான் ஊற்றுறேன் இப்போது. ஆனால் பார்த்தீங்கன்னா இதோட பேக் வந்து 4 லிட்ரு, நான் 3.5 லிட்ரு இதுக்கு ஃபில் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபியட்டோட இன்ஜினை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதேமாதிரி இது என்ஜின் ஆயிலும் காட்டுறேன், க்ளீனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வண்டி உள்ளவன் பாருங்கள், எதுவும் மிஸ்ஸிங்லாம் எதுவும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே ஒரு என்ஜின் ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த என்ஜின் ஒர்க் நல்லாயிருக்கும். இந்த ஃபியட்டோட மல்டிஜெட் 1.3 என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஜிடி டர்போ டைப் இந்த என்ஜின் இது. இது நான் ஃபுல்லாக இப்போ இன்ஜினோட அசம்பிள் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அதேமாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஜிஆர் கூலர், அதேமாதிரி ஆயில் கூலர் அசம்பிளி, இந்த மாதிரி டர்போ இதோட ஒர்க்குங்க எல்லாமே பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியட் லீனியாவோட கார் தான், இப்போ அதோட இன்ஜின் தான் இப்போ நான் இதில் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.